மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டோரியா ஹோட்டல் கிச்சன். இன்றைக்கி நம்ம எறா பிரியாணி கிரில் சிக்கன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோங்கிறது இப்போ பார்க்கலாம். கிரில் சிக்கன் பண்ணுறதுக்காக ஃபுல் கோழி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த இடத்துல நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ மசாலா தடவி வைக்கணும். இது எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இதில் இப்போ வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போதும். இப்போ இதில் நம்ம 1/4 ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் இங்கே ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். தயிர் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் கலந்துடலாம். இப்போ மசாலாலாம் உப்பு சேர்த்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா எடுத்து இதில் நல்லா தடவிடலாம். இந்த மாதிரி மசாலா நல்லா உள்ளெல்லாம் நல்லா தடவி வச்சுருங்க. ஃபுல்லாக இப்போ தடவியாச்சு. எல்லா இடத்துலையும் இந்த கோடிலெலாம் நல்லா உள்ளே நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம 3 or 4 hours நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கிரில் சிக்கன் வந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது எறா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 3 கிளாஸ் அரிசி எடுத்து நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். பிரியாணி ரைஸு 1/2 கிலோ எறா வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காயெலாம் எடுத்து வச்சுருக்கேன். நெய், தயிர், மசாலா ஐட்டம்லாம் இருக்குது. இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த மைக்ரோவேவ் ஓவன் இல்லாமல் நம்ம கறி பற்ற வச்சு தான் பண்ண போகிறோம். கறி இதில் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு கறி அடுப்பு பற்ற வச்சு ரெடி பண்ணிடலாம். இதுதான் என்னோடய பால்கனி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் வந்து புதினா செடி, மணி பிளான்ட்லாம் வச்சுருக்கேன். இந்த பால்கனியில் நான் கறி வச்சுருக்கேன். நம்மளை லேசாக மண்ணெண்ணெய் ஊற்றி எரிய வச்சுக்கலாம். நல்லா நெருப்பானதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். கறி பற்ற வச்சுருக்கேன். நல்லா எரிஞ்சு நல்லா அனல் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் உள்ள. இப்போ நம்ம பிரான் பிரியாணி பண்ணுறதுக்கான குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி எலை, நட்சத்திர சோம்பு, பட்டை லவங்கம்லாம் சேர்த்துக்கலாம். ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறது சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த இடம் நம்ம எதுவுமே அரைக்க போகிறதில்ல, அரைக்காம தான் பிரியாணி பண்ணிட்டுருக்கோம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இதில் 5 பச்சை மிளகாய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா,
ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். மிளகா மசாலா நல்லா கலந்து வச்சிடலாம். புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம இந்த பிரான் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். மிளகு நல்லா இறாக இதிலே சுருண்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் அரை ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்தா போதும். நல்லா கலந்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசிக்கு இப்போ ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கலந்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே நம்ம அரிசி சேர்த்துட்டு விசில் வச்சிடலாம். ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே இறக்கிடலாம். கொதிச்சு மசாலாலாம் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. நல்லா கலந்துடலாம். நல்லா கொதி வரும்போது நம்ம மூடி வச்சுட்டு விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு விசில் வச்சிடலாம். ரெண்டு விசில் வரட்டும். அந்த ஒன்று இறக்கிடலாம். நல்லா கறியெல்லாம் எரிஞ்சிட்டு நல்லா நெருப்பாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கிரில் சிக்கன் பண்ணுறதுக்காக இந்த அடுப்பு மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மேலே அடுப்பு மாதிரி பண்ணியிருக்கு. இது மேலே அந்த கிரில்ல வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா ஊறி ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். கிரில்லில் வச்சுருக்கோம். நம்ம சிக்கன் எடுத்து இந்த கிரில் மேலே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுடலாம். ஆயில் மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைடு திருப்பி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம்லாம் நல்லா ஆயில் தடவிக்கலாம். இது ஃபுல் சிக்கனாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இந்த சைடு ஆயில் வந்து நிறைய அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டு சைடு திருப்பி விடும்போதும் ஆயில் போட்டுட்டு அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ தான் நல்லாயிருக்கும். திருப்பி விட்டு நல்லா 1 ஹவர் வரைக்கும் நல்லா அப்படியே நெருப்புலேயே வைங்க. ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கலருக்காக கொஞ்சமாக கேசரி போடு நல்லா சுடுதண்ணியில் கரட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை நல்லா மூடி வச்சுட்டு இந்த சைடு அதே மாதிரி பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சூடோடு இருக்கட்டும். கலர் நல்லா வந்துடும். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கரெக்டாக 2 ஹவர்ஸ் ஆகிருக்கு. இந்த நெருப்புலே வச்சு வச்சு திருப்பி திருப்பி 2 ஹவர்ஸ் பண்ணால் தான் இது நல்லா வேகுது. இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம கலர் கலந்தோம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பவுலில் மாற்றிடலாம். இப்போ சுவையான பிரான் பிரியாணி கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விக்டோரியா அவுட்டர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.